அண்டார்டிகா பிரதேசத்தில் உள்ள வெட்டல் கடலில் மிதந்து வரும் செவ்வக வடிவான பெரும் பனிப்பாறை ஒன்றின் புகைப்படத்தை அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா வெளியிட்டுள்ளது. ஆய்வுக்காக அனுப்பப்பட்ட விமானம் ஒன்றிலிருந்து இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த பனிப்பாறையின் கூர்மையான கோணங்களும் தட்டையான மேற்பரப்பும் அந்த பனிப்பாறை சமீபத்தில் தான் துண்டாகி வந்துள்ளதை குறிக்கின்றது என்று நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அண்டார்டிகாவில் லார்சன் சி பனி அடுக்கில் இருந்து பிரிந்து வந்துள்ள அந்த பாறையின் முனைகள் கடல் அலைகளினால் மழுங்கடிக்கப்படாமல் இன்னும் கூர்மையாகவே இருக்கின்றன. விரல் நகங்கள் நீளமாக வளர்ந்தால் முனையில் இருத்தும் நகத்தின் பகுதி ஒடிந்து விடுவதைப் போலவே இந்த பனிப்பாறைகளும் துண்டாகிவிடுகின்றன என்றார் நாசா மற்றும் மேரிலாண்ட் பல்கலைக்கழகத்தின் பனிப்பாறைகள் குறித்த ஆராயும் எல்லி பிரெண்ட். பெரும்பாலும் அவ்வாறு விடும் பனிப்பாறைகள் முறையான வடிவங்களை பெற்றிருக்கும் என்றார் அவர். ஆனால் இந்த பனிப்பாறை மற்ற பனிப்பாறையில் இருந்து மாறுபட்டதற்கு காரணம் இது சதுர வடிவத்திலே இருப்பதே என்றார் கெல்லி. புகைப்படத்தை வைத்து இதன் சரியான அளவை உறுதி செய்ய இயலவில்லை என்றாலும் இதன் அகலம் சுமார் 1.6 கிலோமீட்டர் தூரம் இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர்.